தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, மருத்துவத்துறையில் அட்மிஷனுக்காக காத்துட்ருக்கிற, கவுன்சிலிங்காக காத்துட்ருக்கிற அனைத்து மாணவர்களுக்கும் ஒரு முக்கியமான ஒரு வீடியோ இது. ஸோ இது என்ன அப்படின்னா, நம்மளோட ரேங்க், எக்ஸ்பெக்டட் ரேங்க்கு, அதே நேரத்தில் எக்ஸ்பெக்டட் சீட் வந்து எந்த அளவுக்கு கம்யூனிட்டி வைஸ் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். எந்தெந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ சீட் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது இந்த 2019 அட்மிஷனில் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை நம்ம போகிறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு செய்தி நான் கண்டிப்பாக எல்லாருக்குமே சொல்லணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்பெக்டட், அதாவது ஒரு ப்ரிடிக்ஷன் தானே தவிர எக்ஸாக்ட் கிடையாது. இதை நான் ஃபஸ்ட்லேயே சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சீட்டு நம்மளோட தமிழ்நாட்டு கவர்மெண்ட் கொடுத்தாங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு சீட் வந்து ஒரு கம்யூனிட்டிக்கு கிடைக்கும்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இது வந்து 100% கரெக்ட் அப்படின்னு எடுத்துக்காதீங்க. ஒரு 70% தான் இது மேக்ஸிமம் கரெக்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் எடுத்த எடுப்பிலே வந்து பிசிக்கு இவ்வளோ சொல்கிறீங்க இது கரெக்டாக அப்படின்னா, ஸோ கரெக்டாக இருக்காதுன்றது எனக்கும் தெரியும். பட் இருந்தாலும் ஓரளவு நம்மளால் வந்து ஜஸ்டிஃபை பண்ணிக்க முடியும். இந்த சீட் இருந்தால் இந்த மார்க் வந்து நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது இல்லாமல் எந்தெந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து நமக்கு சீட் அலோகேட் பண்ணுறாங்கன்ற விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது எக்ஸாக்டாக தெரியணும்னா நமக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் வெளியே வந்ததுக்கு அப்புறமா தான் கரெக்டாக சொல்ல முடியும். ஸோ அது வரைக்கும் ஓரளவு நம்ம எதிர்பார்க்குற லெவல் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து லாஸ்ட் இயர் வந்து ஒரு 2517 சீட் வந்து அலோகேட் பண்ணியிருந்தாங்க கவர்மெண்ட் சீட்டு. இதில் வந்து இந்த 2517 சீட்டில் வந்து லாஸ்ட் இயர் கொடுத்தாங்க. இந்த வருஷம் ஒரு 350 சீட் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கிறதா நம்ம தகவலாம் வந்திருக்கு. ஸோ அப்போ அந்த 350 சீட்டை எக்ஸ்ட்ரா பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து ஒரு 2860 சீட்டுக்கு மேலே நமக்கு கிடைக்கும். அப்போ அந்த 2800 சீட்டை கனெக்ட் பண்ணி நான் சொல்கிறப்ப ப்ரெடிக்ஷனை இந்த 2860 சீட்டை வச்சு தான் நான் ப்ரெடிக்ஷனே சொல்ல போகிறேன். ஒரு 2860 சீட்டுக்கு ஒரு கம்யூனிகேட்டியும் எவ்வளோ கிடைக்கும், ஒரு கம்யூனிட்டிக்கும் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். ஸோ அதனால் இந்த சீட்டு இருந்தால் கண்டிப்பாக இது கிடைக்கும் 100%. இந்த 2860 மேலே இருந்ததுன்னா அப்போ இந்த சீட்டு வந்து கொஞ்சம் மாறுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை பார்த்து புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த கம்யூனிட்டி வைஸ் எப்படி பர்சன்டேஜ் பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசி கம்யூனிட்டிக்கு வந்து 30% கொடுக்குறாங்க. ஸோ பிசிக்கு 30% கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாலும் ஓசி கேட்டகரிக்கு வந்து 31% வந்து சீட்டு கொடுக்குறாங்க டோட்டல் சீட்டில். அதாவது ஓப்பன் கேட்டகரின்னு சொல்லுவாங்க இதெல்லாமே ஓசியில் வர்றதெல்லாம் அதிகபட்ச மார்க், அதிகபட்ச ரேங்க் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு அலோகேட் பண்ணுறது. அந்த அதிகபட்ச ரேங்க் படி வரிசையாக எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டே வருவாங்க. அது வந்து ஓசி கேட்டகரியிலையும், அதாவது ஓப்பன் கேட்டகரின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வர்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 31% வரைக்குமே கிடச்சிரும். ஸோ பிசியை பொறுத்த வரைக்கும் வந்து எப்படி பிரிக்கிறாங்கன்னா, பிசிக்கு வந்து நமக்கு 30% நான் ஏற்கனவே சொன்னால் அந்த 30% ரெண்டாக பிரிச்சிருவாங்க. அந்த பிசியில் வந்து பார்த்திங்கன்னா பேக்வர்ட் கிளாஸுக்கு தனியாகவும் பிசிஎம்க்கு தனியாகவும் பிரிச்சுருவாங்க. பேக்வர்ட் கிளாஸுக்கு வந்து 26.5%, பிசிஎம்க்கு ஒரு 3.5% சீட்டை வந்து அலோகேட் பண்ணி பிரிச்சிடுறாங்க. அதே போல் எம்பிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 20% அலோகேட் பண்ணுறாங்க. எஸ்சி கேட்டகரிக்கு 18%, எஸ்சிஏவுக்கு ஒரு 16%. அதாவது 16% தனியாக கொடுக்க மாட்டாங்க, எஸ்சி கேட்டகரியில் இந்த 18% பிரித்து கொடுப்பாங்க அந்த எஸ்சிஏ கேட்டகரிக்கு, அதாவது அருந்ததியினர் அப்படின்னு சொல்கிற அந்த கேட்டகரிக்கு. எஸ்டி பொறுத்த வரைக்கும் 1% கொடுக்குறாங்க. இது நார்மலாக சீட்டு வந்து கம்யூனிகேட் அந்த கேட்டகரி வைஸ் வந்து அவங்க எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் சுப்பே சொல்லியிருக்கேன். ஸோ இதே கேட்டகரிக்கு லாஸ்ட் இயர் கம்யூனிட்டி வைஸ் ரேங்க் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும்பொழுது இந்த 2018 வந்து ஓசி கேட்டகரிக்கு ஒரு 1089 கம்யூனிட்டி ரேங்க்லேயும், பிசிக்கு ஒரு 2245 கிடச்சிருக்கு, பிசிஎம்க்கு 123 கிடச்சிருக்கு. இதே ரொம்ப குறைவாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதே பிசிஎம்மில் இருந்தவங்க இதுக்கு முன்னாடி வந்து ஓசி கேட்டகரியில் கொஞ்சம் பேர் அதிக மார்க் எடுத்திருப்பாங்க, அதனால் அந்த கேட்டகரியில் போயிருப்பாங்க. அதனால் இந்த 3.5% எடுக்கும்போது அதில் குறைவான ஒரு சீட் வந்து இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ எம்பிசிக்கு வந்து 20% வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி ரேங்கை பொறுத்த ஒரு 617 வரைக்குமே கிடச்சிருக்கு. எஸ்சி கேட்டகரிக்கு 414 இந்த ரேங்க். இந்த 414 வந்து அவங்க எப்படி பிரிப்பாங்கன்னா, அந்த 414 16% எடுத்து எஸ்சிஏ கேட்டகரிக்கு பிரிச்சுருவாங்க. அப்படி பிரிக்கும்போது அதில் ஒரு 76 அவங்களுக்கு வரும், எஸ்டிக்கு ஒரு 26 வந்திருக்கு இந்த கம்யூனிட்டி ரேங்கை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயரில் கிடைச்ச கவர்மெண்ட் சீட்டில். ஸோ இதை பேஸ் பண்ணி இந்த 2019 யார் யாருக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ நான் சொல்கிறது நம்ம கவர்மெண்ட்டில் 2860 சீட் அலோகேட் பண்ணாங்கன்னா இந்த ஓசி கேட்டகரிக்கு எவ்வளோ கிடைக்கும், பிசிக்கு எவ்வளோ கிடைக்கும் தான் நம்ம இப்போ பார்க்குறோம்.
ஸோ இந்த 2860க்கு இந்த ஓசி கேட்டகரி நான் ஏற்கனவே சொன்ன ஓப்பன் கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா 31% அப்படின்னு எடுக்கும்போது ஒரு அப்ராக்சிமேட்டாக 887 சீட்டு வரைக்குமே அவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த 2019 நம்பர் ஆஃப் சீட்டை நான் சொல்லிட்டுருக்கேன், கம்யூனிட்டி ரேங்க் கிடையாது, நம்பர் ஆஃப் சீட்டு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பிசி கேட்டகரிக்கு 26.5% கொடுப்பாங்கன்னு சொன்னால் அப்படி எடுக்கும்பொழுது ஒரு 758 சீட் வந்து அலகேட் பண்ணுவாங்க. இது எல்லாமே இந்த எல்லா கால்குலேஷனும் நான் சொல்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் சீட் வந்து 2860 பற்றி நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ பிசிஎம்க்கு 3.5% எடுக்கும்போது ஒரு 100 சீட்டும், எம்பிசிக்கு 20% இல்லை ஒரு 572 சீட்டும், எஸ்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த 18% எடுக்கும்போது ஒரு 515 சீட்டு வரும். இந்த 515லேருந்து ஒரு 16% எடுத்து 82 சீட்டு வந்து எஸ்சிஏ கேட்டகரிக்கு கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் எஸ்டிக்கு 1% 29 சீட்டு வந்து அலகேட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 2019 டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்டு 2860 இருந்தால். இந்த 2860ன்றவங்க நான் எதை வச்சு நான் சொல்கிறேன்னா, லாஸ்ட் இயர் வந்து 2517, இந்த வருஷம் ஒரு 350 சீட்டு இன்க்ரீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அப்படி இன்க்ரீஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த 2860 வரும். இந்த 2860க்கு இந்த கம்யூனிட்டி வைஸ் யார் யாருக்கு எவ்வளோ சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லிட்டுருக்கேன். ஸோ இது வந்து எக்ஸ்பெக்டட் தானே தவிர எக்ஸாக்ட் கிடையாது, 100% கிடையாது. ஷியூராக நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஓரளவு நம்ம வந்து பார்த்திங்கன்னா உங்களால் ஜஸ்டிஃபை பண்ணிக்க முடியணுன்றதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ எந்த ஒரு முடிவு வந்து இது நமக்கு கிடைக்காது அப்படின்னு நினைக்காதீங்க. இது இல்லாமல் ப்ரைவேட்டில் ஒரு 860 சீட் இருக்குது உங்களுக்கு, அதுவும் நமக்கு கிடைக்க போகுது. அது இல்லாமல் ஆல் இண்டியா கோட்டாவில் கொஞ்சம் பேர் வெளியில் போனாங்கன்னு சொன்னால் அவங்க அது கிடைக்கலன்னு சொல்லிட்டு திருப்பி இதில் வந்தாங்கன்னா நமக்கு சீட்டு குறையும், வராமல் அப்படி போயிட்டாங்கன்னா சீட் வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அதனால் இந்த சீட் அலோகேஷன் நான் சொன்னதை வச்சு நீங்கள் எதுவுமே கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஓரளவு உங்களை நீங்கள் புரிஞ்சிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த விஷயத்த சொல்லிகிட்ருக்கேன். முக்கியமாக இதெல்லாம் நான் இப்போ ஃபஸ்ட்டில் சொன்ன அந்த கம்யூனிட்டி ரேங்க் லாஸ்ட் இயர் கிடைச்சதை பொறுத்து இந்த வருஷம் இதோட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ அந்த அதிகமாக இருக்கும்போது நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கா இல்லையன்றதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம பெருசாக ஃபஸ்ட்டு நம்ம மேக் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எதாவது கன்ஃபியூஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்படி ஏதாவது கன்ஃபியூஸ் இருந்துன்னு சொன்னால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், அது எதனால் அப்படின்றத நான் உங்களுக்கு தெளிவாக விளக்குறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் நம்மளுடைய தமிழ் ஸ்டோர் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.